ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய நான் மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இந்த மாதிரி பொரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சோம்பு பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும், உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டணும். இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பு தான் சேர்க்கணும். உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாதி அளவுக்கு ஒரு 50% வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 3 மசாலா சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேயே இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் பொழுது இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.